ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹைனாக்களின் சிரிப்பும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாடங்களும். ஹைனாக்களை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அத கழுத புலி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்போ ரிலீஸ் ஆன நம்ம லியோ படத்துல செம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க சீன் இந்த ஹைனா சீன் தான். பொதுவாவே மக்கள் கழுத புலிய ஒரு நெகட்டிவான விலங்காதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, எப்பவுமே ஹைனாக்கள் இளம் விலங்குகள் இல்ல பலவீனமான விலங்குகளை தான் பெரும்பாலும் கூட்டமா வேட்டையாடி சாப்பிடும். அதுக்குன்னு பெரிய விலங்குகளை கொல்லாதுன்னு இல்ல, ஆனா பெரிய விலங்குகளை வேட்டையாடுறது அரிதான விஷயம்தான். அதுக்கும் மேல ஹைனாக்கள் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, சிங்கம் கஷ்டப்பட்டு ஒரு விலங்க வேட்டையாடிட்டு இருக்கும், ஆனா இந்த ஹைனாக்கள் கூட்டமா ஒண்ணு சேர்ந்து வந்து அந்த சிங்கத்தை அடிச்சு துரத்திட்டு அது வேட்டையாடின விலங்க சாப்பிடும். சோ உழைப்பு ஒருத்தரோடது, ஆனா சாப்பிடுறது வேற யாரும். பெரும்பாலும் சிங்கத்துக்கு ஹைனாக்கள் பயப்படதான் செய்யும். சிங்கத்தோட பலம் புரிஞ்சு அதை வேட்டையாட ரொம்ப பயப்படும், ஆனா குட்டிங்களை தூக்கிட்டு ஓடிடும். பலவீனமான சிங்கத்தை வேட்டையாடும். மொத்தத்துல ஹைனாக்களோட பலமே கூட்டமா செயல்படுறதுதான். தனிச்சு செயல்பட்டா ஹைனாக்களால சிறப்பா இயங்க முடியாது. நீங்க லயன் கிங் படம் பாத்திருந்தா ஹைனாக்களோட சில கேரக்டர்ஸ உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரி, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒவ்வொரு விலங்குகள் கிட்ட இருந்து நம்ம ஒவ்வொரு பாடங்களை கத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த ஹைனாக்களும் சில விஷயங்களை நமக்கு கத்துக் கொடுக்குது. ஹைனாக்கள் ஒரு வகையான ஒலியை எழுப்பும். அதை கேக்குறப்போ சிரிக்கிற மாதிரியே நமக்கு தெரியும். ஏன் ஹைனாக்கள் இப்படி சிரிக்குது? உண்மையாவே அது சிரிக்கதான் செய்தா? இந்த சிரிப்புக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கா? இதை பத்தியெல்லாம் முழுசா தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஃபுல்லா கேளுங்க. இந்த டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்லைனா இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, நாலு வகையான ஹைனா இனங்கள் இருக்கு. அதுல உடல்ல புள்ளி புள்ளியா இருக்கக்கூடிய ஹைனா தான் ரொம்ப பெரிய ஹைனா இனங்கள். பிளஸ் இதுக்கு தான் சத்தமான கூட்டமும் கூட. இந்த இனம் தான் சிரிக்கக்கூடிய ஹைனாக்கள்னு அழைக்கப்படுது. இதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஹைனாக்களோட சிரிப்பு உண்மையாவே சிரிப்பு தானா அப்படின்னு நிறைய கேள்விகளும் எழுப்பப்படுது. அப்படி பாக்குறப்போ சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஹைனாக்கள் உண்மையாவே சிரிக்கல, அது நார்மலா வெளியிடுற சத்தம் தான் அது. ஆனா நம்ம காதுக்கு தான் அது அப்படி கேக்குது. ஹைனாக்கள் இந்த சிரிப்பு மாதிரியான சத்தத்தை தான் கூட்டத்தோட பேசிக்கதான் பயன்படுத்துது. கூடவே ரொம்ப சத்தமான குறைக்கிற சத்தத்தை பயம், கோபம், ஆச்சரியம் இதுக்கெல்லாம் அது பயன்படுத்துது. பொதுவாவே இந்த சிரிப்பு சத்தம் எதுக்காகன்னா, தன் கூட்டத்துல ஒரு ஆளு இறைய வேட்டையாடிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கும், நமக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்றதுக்கும் இந்த சிரிப்பு மாதிரியான சத்தத்தை ஹைனாக்கள் யூஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு, ஒரு ஹைனா இறைய வேட்டையாடிட்டு அதை யாருக்கூடையும் பகிர மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கு அப்படின்னா, இந்த சிரிப்பு மாதிரியான சத்தத்தை வெளிப்படுத்தி, நான் ஷேர் பண்ண மாட்டேன்டா, வேணும்னா நீங்களே போய் வேட்டையாடி தின்னுக்கோங்கன்னு மற்ற ஹைனாக்களுக்கு தெரியப்படுத்தும். அதே மாதிரி ஹைனாக்கள் கூட்டத்துல ஒன்னு மட்டும் தனியா போய் வேட்டையாடி யாருக்கும் கொடுக்காம திருட்டுத்தனமா சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னா, அதை பார்த்த ஹைனாக்கள் இந்த மாதிரி சிரிப்பு சத்தம் போட்டு எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்துமா? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஹைனாக்களோட கூட்டத்தை பெண் ஹைனாக்கள் தான் வழிநடத்தும். பெண் ஹைனாக்கள் தான் டாமினேட்டிங்கா இருக்கும். மத்த ஆண் ஹைனாக்கள் எல்லாம் அவங்களுக்கு கீழே தான் வேலை செய்வாங்க. சாப்பாட்டுக்கு அதிக போட்டிகள் இருக்கிறதாலையும் அவங்க கூட்டத்துல ஆண்கள் ஒருபடி கீழே இருக்கிறதாலையும் பெரும்பாலும் பெண் ஹைனாக்கள் தான் அதிகமான சிரிப்பு சத்தத்தையே வெளிப்படுத்தும். அதுங்களோட பிச்சு தான் ஜாஸ்தியா இருக்கும். இன்னொரு வகையான ஆராய்ச்சி செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லுது. அதாவது, ஹைனாக்களை பத்தின படிப்புல இருந்து சிரிப்பு தான் சிறந்த மருந்து அப்படிங்கிற விஷயம் நிரூபிக்கப்படுது. பல வருடங்களா ஹைனாக்களை பத்தி ஆராய்ச்சிகளை செய்யறாங்க. இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல வாழற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வேட்டையாடிதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நேரடியா நம்ம கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறது இல்லைனாலும், யாரோ ஒருத்தர் அதை செய்யறாரு, நம்ம காசு கொடுத்து அதை வாங்கி சமைக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா உங்களுக்காக கோழி சாகதான் செய்யுது. சோ எப்படியும் நீங்க ஒரு வகையில மறைமுகமான ஒரு வேட்டக்காரரா தான் இருக்கீங்க. எந்த வேட்டக்காரன் அதிகமா சிரிக்கிறானோ, அதிகம் விளையாடுறானோ, அவனால நீண்ட ஆயுள் ஆரோக்கியமா வாழ முடியும்னு இந்த ஹைனாக்களோட ஆராய்ச்சி தெரியப்படுத்துது. ஜெனட்டிக்கா பாக்குறப்போ பெண்கள் கிட்டதான் ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. ஆனா அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஆண்கள் கிட்டதான் அதிகமான ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. அந்த காலத்துல கூட ஆண்கள் தான் ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருந்தாங்க. அதிகம் சிரிச்சதும் அவங்கதான். முடிவுல என்னாச்சுன்னா, சாதாரண மனித ஆயுட்காலத்தை விட ஆண்கள் 14 மாதங்கள் அதிகம் வாழ்ந்ததா புள்ளி விவரங்கள் சொல்லுது. வேட்டைக்காரங்க எல்லாரும் தங்களோட குடும்பத்துக்கு வேட்டையாடி உணவு கொண்டு வரதால அவங்களா எப்பவும் சீரியஸா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் தான் உருவாகிருக்கு. ஆனா ஹெலன் தி ஹைனா அவங்களோட ஆராய்ச்சி இதை பொய்யின்னு நிரூபிச்சிருக்கு. வேட்டைக்காரன் அதிகம் சிரிச்சு என்ஜாய் பண்றப்போ அவன் வேட்டையை மின்னும் இன்னும் சிறப்பா செய்வானா. இந்த ஆராய்ச்சியோட ஒரு நபர் தான் லூசி த லைனஸ். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரொம்ப ஃபன்னா இருப்போம். இந்த ஸ்டடி எனக்கு சிரிப்பு தான் சிறந்த விஷயம் அப்படிங்கறத புரிய வச்சிருக்கு. என்னோட அப்பா பயங்கரமா காமெடி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வைப்பாரு. சாகுற வரைக்கும் அவர் தான் தலைவனா இருந்தாரு. அப்புறம் எங்க குடும்பத்துல புது ஆண் தலைமை தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த புது ஆண் எங்க அப்பா மாதிரி இல்லாம ஆண்மை தன்மைன்னு சமூகம் சொன்ன சில பிம்பங்களை தான் ஃபாலோ பண்ணாரு.
உண்மை சொல்லணும்னா அவர் நீண்ட நாள் உயிர் வாழல. அப்புறம் வேற ஒருத்தர் நல்ல காமெடி திறனோட எங்க கூட இப்ப வர சிறந்த தலைவனா இருக்காரு. இதை ஹைனாக்கள் கிட்ட இருந்துதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேட்டையாடக்கூடிய விலங்கு சீரியஸா இல்லாம சிரிக்கணும் அப்படிங்கிற புது பகுதியை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சி சமூக வலைதளங்கள்ல வைரலாக ஆரம்பிச்சது. இத பார்த்த நிறைய ஆண்கள் தன் கூட்டத்துக்கு ஒரு ஆல்பாவா இருக்கணும்னு நினைச்சாங்க. சோ தங்களோட ஜிம் வீடியோஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு நிறைய ஃபன்னி வீடியோஸா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மொத்தத்துல கடைசி வர சிரிக்கிறவன் தான் நீண்ட காலம் வாழ்வான். இதுதான் இந்த ஆராய்ச்சி சொல்ற விஷயங்கள். ப்ரொஃபசர் தியோனிசன் பெர்க்லியில இருக்க கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில இருக்க ஒரு ப்ரொஃபசர். இவர ஹைனாக்களை வச்சு நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சிருக்காரு. 1985 பெர்க்லி கேம்பஸ்ல சில ஹைனாக்களை பிடிச்சிட்டு வந்து பெர்க்லி ஹில்ஸ்ல ஒரு கூட்டமா ஒரு ஆராய்ச்சிக்காக வச்சிருக்காங்க. ஹைனாக்களோட இந்த சிரிப்பை பத்தி நிறைய விஷயங்களை இவர் ஷேர் பண்றாரு. ஹைனாக்கள் இந்த சிரிப்பு சத்தத்தை வெளியிடுறதுக்கு முக்கிய காரணம் ஒரு விஷயம் தனக்கு வேணும், ஆனா அது அவங்களால அடைய முடியாத சூழல் வரப்போ இந்த சத்தத்தை போடும்னு சொல்லப்படுது. முக்கியமா உணவுல போட்டிகள் இருக்கப்போ இந்த சத்தத்தை ஹைனாக்கள் எழுப்புது. இப்ப ப்ரொஃபசர் தியுனசனும் அவரோட குழுவும் இதே மாதிரி சிச்சுவேஷனை உருவாக்குறாங்க. அதாவது அவங்க பிடிச்சு வந்த ஹைனாக்கள் கிட்ட கறி துண்டுகளை காட்டுறாங்க, ஆனா அது அந்த ஹைனாக்கள் எடுத்து சாப்பிட முடியாத மாதிரி சூழலை உருவாக்குறாங்க. உடனே அந்த ஹைனாக்கள் எல்லாம் சிரிப்பு மாதிரியான அந்த ஒலியை எழுப்புது. அது கொடுக்குற ஒரே ஒரு ஹே சவுண்டிலேயே பல தகவல்கள் ஒளிஞ்சிருக்கும்னு சொல்லப்படுது. மெதுவான இந்த சிரிப்பு சத்தம் எதை குறிக்குதுன்னா, தன்னோட கூட்டத்தில இருந்து விலகிட்டு திரும்ப அந்த கூட்டத்துல சேரணும்னு நினைக்கிறப்போ இந்த சத்தங்களை அது வெளியிடுது. அதுவே கொஞ்சம் ஹை பிச்சில் போடக்கூடிய சிரிப்பு மாதிரியான சத்தம் எதை குறிக்குதுன்னா, நீண்ட காலம் அப்புறம் சந்திக்கிறப்போ இன்னொரு ஹைனாவை பார்த்து கொடுக்குற சத்தம் அது. இதை தாராளமா நம்ம மனுஷங்களோட உணர்வுகள் கூட கூட கம்பேர் பண்ண முடியும். நம்மளுமே நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா சத்தம் போடுவோம். நீண்ட நாள் அப்புறம் ஒருத்தரை பார்த்தா ஒரு எமோஷன் வெளிப்படும். இப்படி அனிமல்ஸுக்கும் நமக்கும் ஏகப்பட்ட தொடர்புகள் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். இந்த ஹைனாக்களோட சிரிப்பு சத்தம் நம்ம வாழ்க்கையோட நிறைய வகையில பொருந்தும். ஹைனாக்கள் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். ஹைனாக்கள் கூட்டம் கூட்டமா தான் வேட்டையாடும். இந்த ஒற்றுமைதான் இதுங்களோட பலமே. காட்டுக்கே ராஜாவா இருக்க சிங்கம் கூட பெரிய கூட்டத்தோட வர ஹைனாக்கள் கிட்ட தோத்து போயிடும். எல்லாத்தையும் ஆக்கிரமிக்க பாக்குறாரு அப்படின்னா அந்த எதிரியை நீங்க தைரியமா அட்டாக் பண்ணணும். அதை இந்த ஹைனாக்கள் சொல்லித்தருது. ஆல்சோ எதிரியோட பலவீனமான இடத்துல அடிக்கணும். ஹைனாக்கள் எப்பவுமே கூட்டமா போய் கிரிக்கெட் ஆடுற மாதிரி அங்கங்க செதறி நிக்கும். எதிரி எங்க நிக்குதோ அதுக்கு முன்னாடி ரெண்டு ஹைனாக்கள் நின்னு அதை குழப்பி விடும். பின்னாடி இருக்க ஹைனாக்கள் பாஞ்சு முதுக கடிக்கும். முன்னாடி இருக்க ஹைனாக்கள் வேகமா வந்து கழுத்தை கடிக்கும். மொத்தத்துல எல்லாம் சேர்ந்து எதிரியா அழிச்சிருங்க. ஹைனாக்களோட இந்த கூட்டம் நமக்கு முக்கியமா கத்துத்தரக்கூடிய பாடம், அடுத்த நாள் நீ மீண்டும் சண்டை போடணும். சோ இப்ப திரும்ப உயிரோட தைரியமா வீட்டுக்கு போ அப்படிங்கிற விஷயம்தான். சிங்கத்துக்கும் ஹைனாக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த விளையாட்டு பேராசை சக்தி இது ரெண்டுத்தையும் தான் வெளிப்படுத்தும். சிங்கம் தான் காட்டிலேயே தனியா எங்கிற ராஜா, ஆனா ஹைனாக்கள் கூட்டமா போகதா விரும்பும். இதுங்க கூட்டமா போய் சிங்கம் தனியா வேட்டையாடின அந்த உணவை ஆட்டைய போடும். ஹைனாக்கள் கூட்டமா சேர்ந்து பிளான் பண்ணி இறைய வேட்டையாடலாம் தான். ஆனா ஏன் இப்படி சிங்கத்துக்கிட்ட இருந்து அதை திருடணும்? ஏன்னா அந்த சிங்கம் ஒன்னும் ராஜா இல்ல, நாங்க தான் டான். எங்க கிட்டதான் பவரே இருக்குன்னு காட்டணும் அப்படிங்கிற பேராசை அதுங்களுக்கு. பல போர்கள் ஆட்சிக்காகவும் பேராசைக்காகவும் தானே நடந்துட்டு இருக்கு. இது எல்லா இனங்கள்லயுமே இருக்கு. ஹைனாக்கள் ஒரு சிரிப்பு ஒளியை எழுப்பும்னு சொன்னோம் இல்லையா, அது நம்ம பார்த்த மாதிரி மன அழுத்தம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இதனால வர சவுண்டு தான். ஆனா நம்ம காதுக்கு எப்படி சிரிக்கிற மாதிரி அது கேக்குது? ஆக்சுவலி ஹைனாக்கள் உள்ள பலவீனமா இருக்கிறதுனாலதான் இந்த சத்தத்தை வெளியிடுது. ஆனா அதை பலமான விஷயமா நமக்கு காட்டுது. சோ எப்பவுமே நம்ம வீக்னஸ வெளிப்படுத்த கூடாது. ஹைனாக்கள் எல்லா சூழலுக்கும் அடாப்ட் ஆகி தனக்கான வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கும். வேட்டையாடும் தான், ஆனா கிடைக்கிற உணவுகளை மிஞ்சு போன எலும்புகளையும் சாப்பிடும். சொல்லப்போனா இறந்து போன சடலங்களை தான் ஹைனாக்கள் அதிகமா சாப்பிடுதுன்னு சில ஆராய்ச்சிகள் சொல்லுது. வேட்டையாடக்கூடிய சூழல் வரப்போ ஹைனாக்கள் முன்னாடியே அந்த இறைய நல்லா முதல்ல வேவு பார்க்கும். நீண்ட நாட்கள் அந்த இறைய பின்தொடரும். ஒன்ஸ் அதை முடிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டா அவ்வளவுதான், எவ்வளவு தூரம் ஒன்னாலும் துரத்தி பிடிச்சிரும். சின்ன மான் கூட்டம் இருக்கு, சின்ன ஜீப்ரா கூட்டம் இருக்கு அப்படின்னா அதை நல்லா வேவு பார்த்து கூட்டம் கூட்டமா சேர்ந்து போய் வேட்டையாட ஆரம்பிச்சிரும். சோ ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னா நம்ம நீண்ட நாட்கள் காத்திருக்கணும், நல்லா ஆராய்ஞ்சு அந்த விஷயத்துல இறங்கி அதை அடையணும். முக்கியமா இந்த ஹைனாக்களுடைய சிரிப்பு மாதிரியான சத்தம் தான் முன்னாடி இருக்க இறைய திசை திருப்ப பயன்படுத்தப்படுது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ஹைனாக்களை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த கடினமான சூழல் வந்தாலும், மல அளவு கஷ்டம் வந்தாலும், சிரிப்பையும் பாசிட்டிவிட்டியையும் என்னைக்கும் விட்டுறாதீங்க. நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னு வெளியில உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா போதும். உங்களை எப்படா கீழே தள்ளலாம்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு செம சான்ஸா நீங்களே வெத்தலை பாக்க வச்சு கொடுக்கற மாதிரி ஆகிடும். சோ வெளியில பலவீனத்தை காட்ட வேண்டாம், சிரிச்ச முகத்தோட எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.